இப்போ மனிதனோட இயல்புகளை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது மனித மனம் நன்றாக இருக்கும் வரை அனைவருக்கும் நன்மை செய்யும், கட்டுக்கோப்பாக இருக்கும் வரை அனைவருக்கும் நன்மை செய்யும். இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அலுவலகத்திலிருந்து ஒரு நாலஞ்சு உதாரணம் காமிச்சுன்னா நீங்கள் கோச்சிக்கூடாது. ஒருத்தர் வேலையை விட்டு போகிறாரு, புதுசாக ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறோம், ஏங்க நீங்கள் என்னென்னலாம் இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறீங்களோ கொஞ்சம் புதுசாக வந்தவருக்கு பழகி கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து வேலை வந்து ஈஸியாக நடக்கும். உடனே அவர் சொல்கிறார், நான் வந்தப்போ எனக்கு யார் சொல்லி கொடுத்தா, நான் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சனோ அதை வர்றவனு அனுபவிக்கணும். என்ன மனசுடா இது! அதாவது மனங்களில் உள்ள வேறுபாட்டை நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, நான் அனுபவித்த இன்பத்தை உலகில் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், அது யாரும் அனுபவிக்கவே கூடாது, அப்படி ஒரு மனம் அவங்களுக்கு. அப்போ மனங்கள்லாம் பல்வேறு வகை இருக்குது. இப்படி பேசிட்டு போனோம்னா கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மனங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ இதில் நம்மளுக்கு தேவையான விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம மனதை நாம் எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது. மற்றொன்று, அடுத்தவர்களுடைய மனநிலைமையிலிருந்து நம்மளை எப்படி நாம் பாதுகாத்து கொள்வது. கடைசியாக வந்தோம்னா அது ரோட் டிராஃபிக் மாதிரி தான். நான் சீட் பெல்ட் போட்டிருக்கிறேன், நான் ஹெல்மெட் போட்டிருக்கிறேன், என்னோட சேஃப்டி நான் பார்த்துட்டேன். ஆனால் எதிரில் வர்றவர் வந்து மோதினா என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த மனதை கையாளும் திறனும் அவர்களுடைய நாம் பேச்சு மூலமாகவோ மனதின் மூலமாகவோ உரையாடலை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடுத்தவர்களுடைய மனதை கட்டுப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வர முடியும். நாம் எப்பவுமே வந்து நம்மளுடைய நிலைப்பாடிலிருந்தே கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்போ எங்கே பண்ணாலும் அடுத்தவர்களுடைய மனப்பான்மைக்கு முதல்ல நம்ம தாவி உட்கார்ந்துடணும். இந்த இடத்துல அவர் என்ன செய்வார்? நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் ஒரு கம்பெனியில் சீக்கிரமாக எப்படி நான் வந்து ப்ரமோஷன் வாங்கி மேலே வர்றது? நீ என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை இந்த முதலாளி எப்படி செய்வார்னு உட்காந்து ரெண்டு நிமிஷம் யோசி. அந்த முதலாளி எப்படி செய்வாரோ அந்த முறையில் நீ அந்த வேலையை கையாண்டுபார், நீ சீக்கிரமாக மேலே வந்துடுவேன். நீ ஒரு தொழிலாளியா, முதலாளி சொல்ற வேலையவே செய்யறதுக்கு விருப்பம் இல்லாதவனா, என்னமோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன்னா உன் மனது அந்த வேலையில் லயிக்கவில்லை, உனக்கு அந்த வேலை பிடிபடவில்லை, அப்ப நீ எப்படி அந்த நிறுவனத்துல மேல வர முடியும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்ச கூடாது. சில சமயம் முதலாளி சொல்றது தொழிலாளிக்கு பைத்தியகாரத்தனமா தெரியும். ஏன்னா அந்த மனதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த மனதுக்கு இல்லை. என்றைக்கு அந்த மனதை புரிந்து கொள்ளும் பக்குவம் இந்த மனதிற்கு வருகிறதோ இந்த மனம் அன்றிலிருந்து இதுவும் முதலாளி ஆகிவிடும். அப்ப நமக்கு அந்த ஆற்றல் இல்லை. நம்ம பார்க்கும்போது என்ன இந்தாலும் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றான், பண்ணவே முடியாத விஷயத்தான் இந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு, எப்படி செய்யறது இது? அப்ப நீங்க அவங்களோட மனசை புரிஞ்சுக்கல, அவங்களுடைய ஆற்றலும் அவங்களுடைய செயல்பாட்டு திறமையிலும் நீங்க வந்து ஒரு நம்பிக்கை வைக்கல. உங்களுக்கு அவங்க உங்களுக்கு பாஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்? அவங்களுடைய மனதினுடைய பக்குவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும்னா ஒன்றுமே தேவையில்லை. ஒரு ரெண்டே நிமிஷம், நான் இந்த இந்த நிறுவனத்தோட நான் முதலாளி, நான் இருந்தேன்னா இந்த செயலை நான் எப்படி செய்வேன், நான் எந்த அளவுக்கு இதில் ஒரு ஆர்வம் காமிப்பேன், எனக்கு மனசுக்குள்ள வரப்போ என்னென்ன கேள்வியெல்லாம் வரும். சில சமயம் நம்ம நம்மளுக்கு கீழே இருக்க வேலை சொன்னோம் அப்படி வச்சுக்கங்களேன், நமக்கே திரும்பி அந்த வேலை வரும். இதை நான் உதாரணமாக ஆஞ்சநேயர் வச்சு இந்த விஷயத்தை சொல்கிறது உண்டு. விஷயத்துக்காக மட்டும்தான், அதனால் யாரும் கோச்சிக்கூடாது. ஆஞ்சநேயர்கிட்ட ராமர் என்ன சொன்னார், போய் சஞ்சீவி மலையிலேருந்து மூலிகை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இது வந்து பாஸ் ஒரு சப்பார்டினேட் கொடுத்த ஒரு வேலை. ஆனால் அந்த கீழே இருந்த வேலைக்காரர் எப்படி வேலை செஞ்சார், அங்கே போனது என்ன சொன்னார்னே முதல்ல மறந்துடுச்சு, என்ன மருந்துனே ஞாபகம் இல்லை. அப்போ மலையவே தூக்கிட்டு வந்து கொடுத்து நீயே தேடிக்கோ, நான் என்ன வேலை எனக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு உனக்கு நான் வேலைக்கு வச்சனோ, நீ வந்துட்டு என்னையுமே அந்த வேலை செய்ய சொன்னீன்னா அப்புறம் நான் எதுக்கு நீ அந்த வேலையை வச்சிருக்கணும்? அது மட்டும் இல்லாம வந்ததுக்கு அப்புறம் பேசுறது எப்படின்னா, நான் மலையவே தூக்கிட்டு வந்த இந்த ஆள் பாராட்டவே மாட்டேங்கிறான், நான் மலை எடுத்துட்டு வர சொல்லவே இல்லை, நான் எடுத்துட்டு வர சொன்னதுக்கு ரெண்டு இலைய
நீயா தேவையில்லாம மலையை எடுத்துட்டு வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு நான் மலையே எடுத்துட்டு வந்த நீ என்ன பாராட்டல அப்படின்னு பேசிட்டு இருந்தா இது வேலைக்காகாது. அதாவது நம்ம வந்து அந்த மனங்களை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஸ்டெப் இன்டு தி ஷூஸ் ஆஃப் தி அதர் பர்சன். அடுத்தவருடைய மனநிலைமைக்கு போய் உட்கார்ந்து இப்ப நான் என்ன பதில சொன்னா அவர் திருப்தி அடைவார் இல்ல சந்தோஷம் அடைவார், அவரை நான் எப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு நற்காரியம் நான் செஞ்சு தர முடியும், இதெல்லாம் நம்ம யோசிச்சு அவரு கூடவே இருந்து அவருடைய மனதுக்குள்ள போய் நாம அந்த பதில கொடுக்கணும். அப்படி வந்தோம்னா நம்மளால நிறைய பேர்த்த வாழ்க்கையில புரிஞ்சுக்க முடியும். நாம என்ன செய்யறோம், நாம முதல்ல நம்மளையே புரிஞ்சுக்கலையே. மனதோட இயல்பு அப்படிங்கிறது அலைபாயறது, அது ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கிற விஷயமே தான், எந்த ஒரு மனிதனின் மனமும் தொடர்ந்து 3 நிமிடத்துக்கு மேல் ஒரு விஷயத்தில் லயித்திருக்காது. இப்ப நானே இங்க பேசிட்டு இருக்கேன், முதல் 3 நிமிஷத்துக்கு நீங்க எல்லாம் ஆர்வமா பாப்பீங்க, 4வது நிமிஷம் நான் சொன்ன வார்த்தையில இருந்து உங்க மனசு வேற எங்கேயோ போய் எங்கேயோ போய் அதுல இருந்து எங்கேயோ போயிருக்கு. இதுதான் ஸ்டூடெண்ட் வழக்கமா கிளாஸ்ல சொல்லுவேன் நான், 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் வந்து ஒரு அலர்ட்னஸ் தேவைப்படுது. நான் கிளாஸ் எடுக்கும்போது வழக்கமா என்ன பண்ணுவேன்னா ஒரு இடத்துல நின்று நடத்த மாட்டேன், நடந்துட்டே இருப்பேன். ஏன்னா அவனோட ஐபால் நகர்ந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா தூங்கிடுவான். பர்டிகுலர்லி லா பேப்பர் எடுக்கிற நாங்கள் எல்லாருமே அவனை வந்து அலர்ட்டா வச்சிருக்கிறதுக்கு பார்ப்போம். கொஞ்சம் ஏமாந்தா போதும் பையன் தூங்கிடுவான். அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து புக்கெல்லாம் பார்க்காம தான் பாடம் எடுக்கணும். அது இன்கம் டேக்ஸ் கம்பெனிலலாம் நாங்கள் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா புக்கை பார்க்காம சொல்லணும். அப்பதான் வந்து மாணவன் நினைச்சுக்குவான் இவருக்கு சப்ஜெக்ட் தெரியும். எங்கேயாவது புக்கை பார்த்துட்டோமா, அவருக்கே தெரியல புக்கை பார்த்தா நடத்துறாரு. இவர் சில எங்க இன்கம் டேக்ஸ் எடுத்து நாம படிச்சு. அப்ப நம்மளுடைய மனம் ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மனசு நிம்மதியாவே இல்லை. அப்ப மனசு நிம்மதியா இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம், சில சமயம் நாம நிம்மதியா இருக்கணும்னா வாக்குவாதம் பண்ணாம இருக்கிற நம்மளுக்கு நிம்மதியை தரும். நாம சரியாகவே இருந்தாலும் கூட வாக்குவாதத்தை தவிர்த்தோமானால் நாம நிம்மதியா இருக்கலாம். நாம சரிங்கிறத நாம ப்ரூவ் பண்றதுக்கு போனோம்னா நமக்கு நிம்மதி இல்லாம போயிருது. ஏன், அதை கேட்கறதுக்கு அவங்க தயாராகவே இல்லையே. அவங்க கேட்கறதுக்கு தயாரா இருந்தா தான் நம்ம கூட இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளுடைய காது, அப்படியே சொன்ன மாதிரி 4 விதம் காது, இதயம், அறிவு எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்குது. நீ என்ன பேசினாலும் இப்ப என் காதல விழுகாது, நான் கேட்க போறதாவே இல்லை. ஏதோ நீ பேசுற பேசிட்டு கிளம்பு, நான் இப்ப நீ பேசுறது எதுவும் கேட்கறதா இல்லை. அப்போ we are closing all our sensations. அப்ப நம்ம எப்படி நம்ம லிசன் பண்ண போறோம், அவருக்கு எப்படி நம்ம புரிய வைக்க போறோம். இது பெரிய நிறுவனங்கள்ல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஒரு தொழிலாளி ஒரு தவறு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அவரை கூப்பிட்டு கண்டிக்கலாம் அப்படின்னா முதல்ல அவர் நம்ம மேலதான் பாய ஆரம்பிப்பார். இது நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். நம்ம யார தவறு அப்படின்னு சொல்லி திருத்திக்கலாம்னு கூப்பிடுறோமோ அவர் வந்து நாம செஞ்சதான் தவறுன்னு ஆரம்பிப்பார். அப்போ அந்த புரிதல்லையே இங்க வந்து நிறைய சிக்கல் இருக்கு. நெகட்டிவா யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கறது ஒரு கருத்து. எப்பவுமே வந்து சொல்லும் போது நம்ம ஒரு மாற்று கருத்தை சொல்லக்கூடாது. இது வந்து சின்ன வயசுல தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பெரியவங்க இவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ராஜா வந்து வழுக்க விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கினாரு. வைத்தியருக்கு நல்லாவே தெரியும் வழுக்க விழுந்துருச்சுன்னா முடி முளைக்கிறது ரொம்ப கஷ்டம் தலையில, இல்லைன்னா ராஜா வந்து சிரசேதம் பண்ணிடுவாரு. எனக்கு 2 மாசத்துல தலையில பழையபடி எனக்கு வந்து கூந்தல் வரலன்னா சிரசேதம் பண்ணிடுவேன் வைத்தியர்கிட்ட சொல்லிட்டு வந்தாரு. அப்ப வைத்தியர் சொன்னாரு, நீங்க எப்ப எல்லாம் தலையில என்ன வைக்கிறீங்களோ அப்ப குரங்க நினைக்காதீங்க. அப்ப வைத்தியர் சொன்னதை கடைபிடிக்கணும்னு ராஜா எப்பெல்லாம் எடுத்து கையில எண்ணெய் ஊத்தினாலும் டக்குன்னு குரங்கு நினைவுக்கு வருது. நம்மளுடைய மனிதனுடைய மனம் அனைத்தும் குரங்குன்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். நம்ம நினைச்சா நம்மளை நம்மளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைக்க முடியறது இல்லை. அது சின்ன குழந்தையில இருந்து எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அதை செய்யறதுல ஒரு ஆர்வமே இருக்குது. அதுலேயே பக்குவப்பட்ட மனம், அதுக்கு நேர்மாறான கருத்துக்கள்லயே பயணப்பட்ட மனம் அதை தொடர்ந்து அப்படியே பழகிறது. அப்போ செய்யாதே அப்படின்னு சொல்லாம இனிமேல் எல்லாருக்கிட்டையும் இது எப்படி செஞ்சா நல்லா இருக்குங்கிற கருத்தை சொல்ல ஆரம்பிக்கணும்.
ஏன்னா செய்யாதேன்னு சொன்னோம்னா அது ஒரு எதிர்மறை கருத்து. செஞ்சுதான் பார்க்கலாமே. இது சுடும் கை வைக்காத அப்படின்னா குழந்தை அதை தொட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் அது முடிவு போகிறோம். நம்ம வேண்டான்னு சொன்னால் செஞ்சு பார்க்குற ஒரு ஆர்வம். அது மாதிரி மனித மனம் இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல கோபம் வரும். நான் செஞ்சதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதானே, செய்யறதுக்கு முன்னாடி அது வேண்டான்னு சொன்னால் எப்படி? நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. எப்படி செய்யணுங்கிற கருத்தை சொல்ல வந்த வார்த்தை பிரயோகம் தவறாயிடுச்சு. அப்போ இந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு அவங்களுடைய மனதில் இருந்து சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. பேசுறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று. நிறைய தடவை நம்மளே சொல்கிறோம் இல்லையா, நான் நினைச்சது ஒன்று சொல்கிறது ஒன்று, சாரி தப்பாக சொல்லிட்டேன். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கோர்வையாக செயல்படவே இல்லையா? அப்போ கோர்வையாக செயல்படலைன்னா அது எப்படி கொண்டு வர்றது? இதுக்கெல்லாம் நம்ம நிறைய பயிற்சி எடுக்கணும். அப்படின்னா ஒரு சின்ன பயிற்சி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் ஆள் மனதில் உட்காந்து தியானம் பண்ணணும். நான் இன்னைக்கு என்னென்ன காரியமெல்லாம் செஞ்சுருக்கிறேன், நான் செஞ்ச காரியமெல்லாம் கரெக்டாக, நான் பேசின விதமெல்லாம் சரியா, இதில் நான் என்னை திருத்திக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு? அதுக்கப்புறமா நம்ம இறை சக்தியோட ஒன்று உட்காரலாம் அந்த தியானத்தில். இதை வந்து இங்கிலீஷில் வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை முதல்ல நம்ம வந்து தரோவாக பார்த்துக்கிறது, நான் செஞ்சிட்டு இருக்கிற செயல் எப்படி இருக்கு, இது சரியா தான் போயிட்டு இருக்கா? அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் நம்ம பார்க்கும்போது திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும். நான் எந்த இடத்துல என்னோட வாழ்க்கையை தொடங்கணும், என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போகணும், நான் எந்த இடத்துல வந்தால் நான் மன நிம்மதி அடைவேன் இல்லை என்னுடைய மனம் நிறைவடையும், இதெல்லாம் அவங்கவுங்க மனம் சார்ந்த விஷயம். ஒருத்தர் காருன்னு ஒன்று வாங்கினாலே திருப்தி அடைஞ்சிருவார், ஒருத்தர் கார்லேயே ஹையஸ்ட் வெர்ஷன் வாங்குற வரைக்கும் திருப்தி அடைய மாட்டார். அது அவருடைய மனம் சம்பந்தமான விஷயம். அப்போ ஒவ்வொரு மனதுக்குள்ளும் நாம் போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு மனதும் நம்மளை வந்து பாதிக்கிறதை நாம் காப்பாற்ற முடியுமா? அதை பயிற்சியின் மூலமா கொண்டு வரலாம். யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அதை சொன்னோம்னா நம்மளுடைய மனது நிம்மதியாக இருக்கும். அப்போ பாதி நேரம் நிம்மதி எங்க கெடுது அப்படின்னா அடுத்தவருடைய செயலாலும் அடுத்தவருடைய மனதை புரியாததாலும் நிகழ்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதுலேயுமே திருப்தியாக இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில், எப்போ பாரு புலம்பிகிட்டே இருக்கான், ஒரு நிம்மதியாகவே இல்லை, எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, எப்பவுமே ஒரு நிம்மதி இல்லாத நிலை. மழை பெஞ்சா ஐயோ இப்படி மழை பெய்யுது, வெயில் அடிச்சா ஐயோ இப்படி வெயில் அடிக்குது, ஐயோ இவ்வளோ பனியாக இருக்குது. மழை பெஞ்சாலும் புலம்புறது, வெயில் அடித்தாலும் புலம்புறது, நரேந்திர மோடி இருந்தாலும் புலம்புறது, மன்மோகன் சிங் இருந்தாலும் புலம்புறது, அவங்கனால நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன்? அவங்க மனநிலைமையில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நான் நிம்மதியாக இருக்க போகிறது இல்லை, எதுக்கெடுத்தாலும் புலம்புறது. இங்கிலீஷில் வந்து கன்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், சீக்கிரமாக தொட்டும் ஒட்டுவார் ஒட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும், நாமெல்லாம் இந்த பூமியில் எதுக்குடா பிறந்தோம், இன்னும் இருக்கணுமா, நாமெல்லாம் உயிர் வாழணுமாங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க நம்மளுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். அவங்க சொல்ற கருத்துக்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்துடும், வேண்டாம் இனி முடிச்சுக்கலாம் போல தெரியுது, என்னத்த பெருசா வாழ்த்து சாதிச்சிட்டோம். அந்த ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல தேவையே இல்லை. அது நம்மளை வாழ்நாள் முழுக்குள்ள இழுத்துட்டு போகும். ஏன்னா வழக்கமா இந்த சிஏ எக்ஸாமுக்கு வரவன்ட்டெல்லாம் நான் நிறைய சொல்லுவேன், டேய் நீ எல்லாம் நல்லா படி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலான்டா அப்படின்னு. இல்லை என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு. உன் ஃப்ரெண்டு யாருனா உன் வாழ்க்கையை முடிவெடுக்கிறதுக்கு, ஏன்னா அவன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதோட அவன் வேலை முடிஞ்சது இல்லையா, நீ பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தவங்களோட எண்ணத்துக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறோம், அது நம்மளை ரொம்ப ஆக்கிரமிக்குது. அப்போ அந்த எண்ணங்கள் நம்ம மனசில் மேலே ஓங்க ஓங்க என்ன ஆகுது, நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் எச்சாகுது. முதல்ல நம்ம இதிலிருந்து வெளியே வரணும். யார் வந்து என்ன பேசினாலும் அதை வார்த்தைகள் அளவுக்கு நிறுத்திட்டு பின்னாடி அதை பற்றி யோசிச்சுக்கலாம். எடுத்ததுமே இங்கிலீஷில் சொல்லுவோம், டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் அப்படிமா, இங்கிலீஷில் வெள்ளக்காரன், டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட். அப்போ எதுனாலும் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போயிடக்கூடாது, சொல்கிற வார்த்தையை மட்டும் விசாரிப்போமே, அதிலிருந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போமே. இப்போ இந்த மன நிறைவு அப்படிங்கிறது எங்கே வருது?
அந்த மன நிறைவுங்கிறது வரல அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்ச கூடாது, இதை சொல்ற கணக்கு தகுதி இருக்குதான்னு தெரியல. நான் நிறைய பெரியவங்களை பார்த்துருக்கிறேன், 80-90 வயசு பெரியவங்களை பார்த்துருக்கேன். அவங்க மன உறுதியோடு இருக்கிறாங்க. இன்னும் பேரம் பேத்தி எல்லாம் பார்க்கணும், கொள்ளு பேரனை பார்க்கணும், எள்ளு பேரனை பார்க்கணும் அப்படின்னு. பெரிய நோய் வந்தவங்களை கூட நான் பார்த்துருக்கேன், இப்போ சாகக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சாகலை. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்த 40-45 வயசு நபர் வாழ்க்கையவே மொத்தமா எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு 40 வயசுல முடிவு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சில உதாரணங்கள் சபையில சொல்லலாம்னு நினைக்கிறேன். எம்ஜி ராமச்சந்திரன் 40 வயசுல தான் கதாநாயகமான அறிமுகன் ஆகிறார். சச்சின் டெண்டுல்கர் 40 வயசுல ரிட்டையர் ஆகிறார். இது அவங்க மன சம்பந்தமான விஷயம் தானே. அப்போ 80-90 வயசு கடந்த ஒருத்தர் நான் இன்னும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். நான் இன்னும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் சரி, அந்த மனம் தளர்ந்துடுச்சுன்னா நோய் கொள்ளாது, நம்மளுடைய தளர்ந்த மனம் தான் நம்மை கொள்கிறது. நம்மளுடைய மனசில் அந்த ஊக்கம் போயிடுச்சு, நம்ம அந்த உறுதியை கைவிட்டுட்டோம். இனி நோய் நம்மளை கொள்ளாது, நம்ம மனதுனா நம்மளை கொள்ளுது. அப்போ இந்த மனதில் இப்ப மாயாஜலம் எப்படி எல்லாம் வருதுன்னா, நான் நினைச்சா தான் நான் சாக முடியும், நான் நினைக்கலன்னா நான் சாக முடியாது. அப்ப நம்ம மனதுல அந்த அளவுக்கு சக்திகளும் எண்ணங்களும் இருக்கும்போது நாம ஏன் அதை வந்து நேர்மறையான எண்ணங்களுக்கு பயன்படுத்தாம எதிர்மறையா பயன்படுத்துறோம்? ஏன்னா எதிர்மறையா பயன்படுத்திய பழகிட்டோம். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும்னா, நம்ம மாசிலாமணி ஐயா மாதிரி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பழகி, இந்த மாதிரி பயிலரங்கங்கள்லாம் நிறையா வந்து, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனதை முதல்ல நாம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். நான் எங்கே இருக்கேன், நான் இன்னும் எவ்வளவு தூரம் பயணப்படணும், இதிலிருந்து நாம் பேசுறது கரெக்டா, இத்தனை நாளாக நாம் இப்படி அபத்தமாக பேசுறது, இந்த உலகம் தாங்கினதே பெரிய விஷயமா இருக்குதே, இதையெல்லாம் கேட்டுட்டு நம்மக்கிட்ட இத்தனை பேர் அன்பாக வேறு நடந்திருக்கிறாங்களா, முதல்ல அதுக்கு நாம நன்றியோட நடந்துக்கணும். சோ இப்படி நாம பார்க்கும்போது இந்த மனம் அப்படிங்கிறது நாம கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வராத வகையில் அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்க போவது இல்லை. இப்ப இந்த மனோசக்தி பத்தி நம்ம விவேகானந்தர்கிட்ட இருந்து கதை எடுக்கலாம், நம்ம காஞ்சி பெரியவர்கிட்ட இருந்து கதை எடுக்கலாம், ரமணர்கிட்ட இருந்து கதை எடுக்கலாம். உடனே எல்லாரும் சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க, சார் மகான்களும் நாம ஒன்னா, அவங்களோட மனோசக்தி நம்ம மனோசக்தி ஒன்னா, நீங்க எப்படி அந்த லெவல் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல போய் நம்மளை கற்பனை பண்ணலாம், நம்மளுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். இப்படி நிறைய கேள்விகள் வரும்னு தெரிஞ்சு மனோசக்தியில இன்னைக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்றேன்னு. ஒரு கூடைப்பந்து விளையாட்டு வீராங்கனை, வாலிபால் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அருணிமா சின்ஹா அப்படின்னு அவங்க பேர். இவங்க வந்து பெரிய கூடைப்பந்து விளையாட்டு வீரர், வாலிபால் பேஸ்கெட் பால் பிளேயர். அவங்க அதில் ரொம்ப தேர்ந்து வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கும் போது அவங்களுடைய ஊர் வந்து உத்தரப்பிரதேஷ் லக்னோ. அங்கிருந்து அவங்க டெல்லிக்கு ரயிலில் பயணப்படுறாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா இருக்காங்க, ஒரு சகோதரி சகோதரியோட கணவன் இருக்காங்க. இவங்க ஒரு மிலிட்ரி தேர்வுக்காக டெல்லி பயணப்படுறாங்க. பயணப்படும் போது லக்னோவில் ஏறின அந்த ரயிலில் ராத்திரி கொள்ளைக்காரங்க வந்து அவங்க கழுத்தில் போடுற தங்க சங்கிலி ஒன்று அத்துக்கிறதுக்காக அவங்க கூட போராட்டம் பண்ணி அந்த பெண்ணை சங்கிலி அப்படிங்கிற போராட்டத்தில் ஓடுற ரயிலிருந்து தூக்கி வெளியே வீசுறாங்க. அப்போ அந்த பக்கமா எதிரில் இன்னொரு ரயில் போயிட்டு இருக்குது. இவங்க வெளியில வீசப்பட்டவங்க அந்த ரயில்ல மோதி கீழே விழுகிறாங்க. விழுந்தது என்ன ஆகுது, போற ரயில் இவங்க கால் மேல ஏறிடுது. இப்போ ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு கால் எவ்வளவு முக்கியம், இப்ப அது இல்லைங்கும் போது நான் இனி வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கலாம். அவங்க அப்படி நினைக்கவே இல்லை. கதை இன்னும் சோகமா இருக்கு.
பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்களை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலான்னா கூட்டிகிட்டு போகிற கூட ஆள் இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் அவங்கள படுக்க வச்சுட்டு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் உயிர் பிழைக்கணும்னா கால் எடுக்கணும். இப்போ கால் எடுக்கிறத பற்றி நீங்கள் முடிவு கொடுங்க. இப்போ இன்னும் துரதிருஷ்டவசமாக இருக்குது, நான் இந்த கதையை எந்த விதத்துலேயும் மிகைப்படுத்தி சொல்லலை. அந்த ஹாஸ்பிட்டலில் மயக்க மருந்து கொடுப்பதற்கான சௌரியம் இல்லை, இது நடந்த சம்பவம். அப்போ அந்த அருணிமா என்ன சொல்றாங்க, நீங்கெல்லாம் வந்து ராத்திரி ஏதோ ஒரு ரயில் மேலே ஏறி போச்சுன்னு நினைக்கிறீங்களே, அந்த ரயில் ஏறினதுக்கு அப்புறமா வெடிய வெடிய நிறைய ரயில் கால் மேலே ஏறி போயிடுச்சு, அதை நான் பொறுத்துட்டேன். இப்போ நீங்க காலை மயக்க மருந்து இல்லாமலே எடுத்துருங்க, என்னால் பொறுத்துக்க முடியுங்கிறாங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசக்தி வேணும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு மனசக்தி இருந்திருந்தா அவங்க இந்த வார்த்தையை வந்து உச்சரிச்சிருப்பாங்க. அப்புறம் கால் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா எல்லா விளையாட்டு வீராங்கனை மாதிரியும் ஓய்வூதியம் வாங்கிட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட்ல உட்காரல, நான் ஏதாவது சாதிக்கணும், நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அக்காவோட கணவர்கிட்ட அவங்க அதை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன சாதிக்க முடியும், என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஏதாவது சாதிக்கணும். அப்போ என்ன சாதிக்கலாம், என்ன பண்ணலாம், ஒரு ரெண்டு மாசம் நீ ஓய்விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். ரெண்டு மாசம் ஓய்வுக்கு அப்புறமா அவங்க சொல்றாங்க, இந்த செயற்கை கால் வந்து டாக்டர் அப்துல் கலாம் கண்டுபிடிச்சிருக்கிறார் இல்லையா, அதை பொருத்தி நான் வந்து இமயமலை ஏறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்துல் கலாம்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்கும் போது, உங்களுடைய ரிசர்ச்ல வந்து எது வந்து நீங்க வந்து ரொம்ப சிறப்பான பொருளா கருதுறீங்க, ராக்கெட்டா அப்படின்லாம் கேட்கும் போது, இல்ல இந்த கால் இல்லாதவங்களுக்கு நான் வந்து ஒரு செயற்கை கால் செஞ்சிருக்கிறேன், அது வந்து வெயிட்டே இருக்காது, கனமே இல்லாத ஒரு காலா செஞ்சிருக்கிறேன், அதுதான் எனக்கு தெரிஞ்சு திருப்தி அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அப்துல் கலாமே சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல. அப்ப அந்த காலை வாங்கி இந்த பெண்மணி பொருத்திட்டு இமயமலை ஏறுறாங்க, காலில் ரத்தம் எல்லாம் வடியுது, அதை பொருட்படுத்தாம ஏறிட்டாங்க. அதோட நிக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லா சிகரங்களையும் ஏறணும்னு ஒவ்வொன்னா ஏறிட்டு இப்ப சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய ரிஷிகள்ட்ட இருந்து ஒரு சாதனையை பத்தி சொன்னா அவங்க மனோசக்தி நிலைமையே வேறே, நீங்க சொல்லலாம். இது நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், இது ஒரு மிராக்கிள், இது ஒரு அதிசயம் அப்படின்னா கண்டிப்பா தப்பே இல்லை. அவங்க மனோசக்தி அந்த பலம் இல்லை அப்படின்னா அவங்களால இந்த செயலை செஞ்சிருக்கவே முடியாது. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த சக்தி இருக்குது, நம்ம தான் அதை இன்னும் கண்டறியவில்லை. இப்ப முதல்ல நம்ம ஆள் மனதோடு நம்ம தொடர்பு கொண்டு நம்ம வந்து எப்படி இந்த ஆற்றலை வந்து மேன்மேலும் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது மாதிரி மன சம்பந்தமாக பேசும்போது நிறையா பேசிட்டே போகலாம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து ஒரு பேச்சாளர் வந்து அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கல அப்படின்னா எப்பவுமே அது எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் சரி மாணவர்கள் கேட்க மாட்டாங்க. ஒரு மணிக்கு லஞ்சு காலேஜ் க்ளோஸ் ஆகுதுன்னா ஒன்று அஞ்சுக்கு அந்த வாத்தியார் பேசினா ஒன்றுமே காதல் விழுகாது, அவர் என்ன பேசினாலும் சரி. அது மாதிரி கொடுக்கப்பட்ட நேரத்தில் நிறைவடையணும் அப்படிங்கிறனால நான் வச்சிருந்த நிறையா கருத்துக்கள் இன்னும் எனக்கு பகிர்ந்துக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நிறைவேற்றுறேன். இது வந்து மகாபாரதத்திலேருந்து ஒரு கதை. மகாபாரத போர் 18 நாள் நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் போர் புரியும் மனநிலைமையிலே இல்லை. அப்போ அவனை போர் புரியும் மனநிலைமைக்கு பகவான் கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றார். அவன் கேட்ட ரெண்டு ஒரு கேள்விகளை நாமளும் இங்கே கேட்டு பார்ப்போமே. என்னுடைய உற்றார் உறவினர்கள்லாம் அங்கு நிற்கிறார்கள், நான் எப்படி அவர்களுக்கு எதிராக அன்பை எய்துவது, எனக்கு வித்தையை கற்றுக் கொடுத்த ஆசிரியரே அங்கு நிற்கிறார்களே, நான் எப்படி அவர்களுக்கு எதிராக அன்பை எய்துவது. கிருஷ்ணர் சொல்றார், உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் அவர்கள் தானே. ஆமாம். அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுமே கெட்டது இடத்துல போய் அவங்க நிற்கும் போது தாராளமா நீ அவங்க மேலே அன்பை எய்தலாம். உனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்ததே அவங்க தான், அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எது நல்லது, எந்த நல்லது பக்கம் வந்து நம்ம சேர்ந்திருக்கணும்னு. அது சேராம அவங்களே தவறான இடத்துக்கு துணை போயிருக்கும் போது
தாராளமா நீ அவங்க மேல அம்பு இதெல்லாம் தப்பே இல்லை, இது மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து அவர் சொல்லி கொடுக்கிறார். இப்போ அர்ஜுனனுடைய மனம் பக்குவப்பட்டு விட்டது, போருக்கு தயாராகி விட்டான். இப்போ அந்த மகாபாரத போர் எல்லாம் முடிஞ்ச ஒரு சூழ்நிலை, ஒரே யுத்த பூமியா காட்சி அளிக்குது. இப்போ அர்ஜுனர் தேர்ல உட்கார்ந்திருக்கிறார், கிருஷ்ணனும் தேர்ல உட்கார்ந்திருக்கிறார். இப்போ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனை பார்த்து திரும்பி, அர்ஜுனா தேரை விட்டு இறங்கு அப்படின்னு. அர்ஜுனன் இறங்கவில்லை. இப்பொழுது அர்ஜுனனுடைய மனம் மாறிவிட்டது. போர் புரியவே தயாராக இல்லாத அர்ஜுனன் இப்பொழுது ஒரு ராஜாவிற்கு ஒரு சாரதி செய்ய வேண்டிய கடமையை கிருஷ்ணன் செய்ய வேண்டும் என்னும் எதிர்பார்க்கும் மனநிலைமைக்கு வந்துவிட்டான். இப்பொழுது நான் வெற்றி பெற்ற ராஜா, நீ என்னுடைய சாரதி, எனக்கு பணிவிடை செய் அப்படிங்கிற எண்ணம் அர்ஜுனன் மனதில் வந்துவிட்டது. அப்ப என்ன பணிவிடை? வெற்றி பெற்ற ராஜாவை சாரதி ஆகியவன் ரதத்தில் இருந்து இறங்கி கையை பிடித்து இறக்கி அவர்களுக்கு மரியாதை செய்யும் கடமை சாரதிக்கு உண்டு. இப்பொழுது அர்ஜுனன் அந்த கடமையை கிருஷ்ணன் வந்து எதிர்பார்க்கிறான். ஆகவே தேரை விட்டு இறங்க மறுக்கிறான். அவர் சொல்கிறார், அர்ஜுனா தேரை விட்டு இறங்கு. அர்ஜுனன் இறங்க தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்ட பகவான் ஒரு கடுமையான குரலில் திரும்பி ஆக்ரோஷமாக சொன்னதும் அந்த பார்வையை தாங்க முடியாத அர்ஜுனன் தேரை விட்டு முதலில் இறங்கினான். அடுத்த கணம் கிருஷ்ணர் தேரை விட்டு இறங்கினார். கிருஷ்ணர் தேரை விட்டு இறங்கின மறுகணம் அந்த ரதத்தில் மேலிருந்த ஆஞ்சநேயர் கொடி பறந்து சென்று அப்புறமாக விழுந்தது. அடுத்த க்ஷணமே ரதம் தீப்பிடித்து எரிந்தது. இப்பொழுது அர்ஜுனனுக்கு மொத்த கதையும் புரிந்தது. என்ன, பகவான் தன்னோட இருக்க வரையில் எதிரினுடைய பிரம்மாஸ்திரமும் நாகாஸ்திரமும் தன்னை ஒன்றும் செய்யவில்லை. நாம நினைப்பது போல பகவான் ஒருவேளை நமக்கு முன்னாடி தேரை விட்டு இறங்கி இருந்தாருன்னா நாம இப்ப பஸ்பமாயிருப்போம். பகவான் தேர்ல இருக்கிற வரைக்கும் நம்மளை காப்பாத்தி இருக்குது. இப்ப பகவான நாம நினைக்கிற மாதிரி நம்ம கமாண்ட் கொடுக்குறோம். நம்மள பாதி பேர், நான் நினைச்ச மாதிரி எனக்கு ப்ரமோஷன் கொடு, நான் நினைச்ச மாதிரி எனக்கு வியாபாரம் கொடு, நான் நினைச்ச மாதிரி எனக்கு இன்கிரிமெண்ட் கொடு அப்படின்னு கேட்டுட்டு பகவான் அதை தரலன்னா அவர் மேலேயே கோபம் பண்ணிட்டு, நான் விளக்கேற்ற மாட்டேன் போ, நான் பூஜை செய்ய மாட்டேன் போ. பழங்காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்தோட கோச்சுட்டா யாருக்கு நஷ்டம்? பகவான் வந்து நாம கோவிச்சுக்கிறது, நாம நிந்திச்சுக்கிறது, நாம நினைக்கிற மெத்தட்ல, நாம நினைக்கிற மேனர்ல, நாம நினைக்கிற ப்ராசஸ்ல அவர் அதை செய்யணும். மாத்தி செஞ்சா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ இப்ப பகவான் அர்ஜுனன் நினைச்சிருந்த செஞ்சிருந்தா பகவான் இறங்கின அடுத்த செகண்ட் தீ பிடிச்சு அர்ஜுனனும் இறந்திருப்பான். நம்ம எல்லாருமே முதல்ல பகவானுடைய மனதை புரிஞ்சுக்கணும். அந்த கருணை உள்ளம்ங்கிறது நாம புரிஞ்சுக்க முடியாத ஒரு கருணை கடல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த மொத்த சரணாகுதி, நீ என்ன செஞ்சாலும் எனக்கு அது கரெக்ட் அப்படிங்கிற எண்ணத்தை பகவானோட பாதத்துல வச்சுட்டு இந்த மாதிரி பயிலரங்கள்லாம் எனக்கு கலந்துக்க வாய்ப்பு கொடுத்து என்னோட மனசக்தியை பெருக்குன்னு வேண்டிட்டு வாழ்க்கை என்னும் பாதையில் வசந்த மலர்களை பறிக்க காத்து கொண்டிருக்கும் வண்ணமயமான அனைவரும் வாழ்வாங்கு வாழ வாழ்ப்பை வாழ வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.